பிரியாஸ் தலைகை இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சீரிஸா எதுவும் பார்க்க போறது இல்ல ரேண்டமா தான் நான் பண்றேன் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் அதுக்கு பேர் வந்து சூரோஸ்னு பேரு ஒரு டைப் ஆஃப் மெக்சிகன் டிஷ் தான் இது அது மைதா மாவு வச்சு நம்ம பண்ண போறோம் அதுக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் சோ நான் ஒரு கப் மைதா மாவு வச்சிருக்கேன் 1 கப் ஆஃப் வாட்டர் அப்புறம் ஒரு 3 டு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் sugar அண்ட் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வந்து பட்டர் வச்சுருக்கேன் முதல்ல வந்து நம்ம இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் வந்து இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இதில் வந்து நம்ம வந்து இந்த சுகரை வந்து நம்ம இதில் போட்டுற போகிறோம் சுகர் மெல்ட் ஆகணும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பட்டரை வந்து அதோட ஆட் பண்ணிக்கணும் தண்ணி வந்து கொதிக்கிறது ஸோ நான் வந்து அந்த ஒரு பிளாக் ஆஃப் பட்டர் போட போகிறேன் இதில் ஜஸ்ட் ரொம்ப வந்து அப்படியே இதுவாக இருக்கும் ஜஸ்ட் இது மெல்ட் ஆகிட்டு நம்ம வந்து இந்த மாவில் வந்து விட்டு பிசைய போகிறோம் ஸோ இங்கே வந்து நல்லா தண்ணி வந்து கொதிச்சுட்டுருக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் வந்து போட்டுக்கலாம் இதில் இது ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க இதில் ஸோ இந்த தண்ணி நல்லா வந்து ஒரு கொதிச்செடுத்து ஸோ நான் வந்து இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை கலரணும் லம்ஸ் இல்லாமல் கலரிடுங்கோ நல்லா வந்து இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுங்கோ நல்லா அது வந்து ஃபுல்லாக அந்த இருக்கிற நம்ம போட்ட தண்ணி எல்லாம் அதில் வந்து மிக்ஸ் ஆகணும் வச்சுக்கிறேன் இந்த ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்து ஆற வச்சுட்டும் நம்ம வந்து அதை வந்து இப்போ பொறிக்க போகிறோம் நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும் நல்லா அதை நீட் இப்போ ஒரு தடவை வந்து காமிக்கிறேன் சூடாக இருக்குது நல்லா இங்கே பாருங்கள் இந்த ஹாட்டாக இருக்குது இன்னும் அதுலேயே நல்லா வந்து சேர்ந்தாப்பில் பிசைஞ்சுக்கணும் ஆக்சுவலாக வந்து இதை பண்ணுறது வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் கீழே வந்து நாசில் ஸ்டார் நாசில் போட்டு பண்ணுவாங்க பட் அதோட நான் ஒரு நிறைய தடவை இது பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஆவி வந்து அடிக்கும் கையில் ஸோ எனக்கு வந்து இது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணிது ஸோ லைட்டாக உள்ளே வேணும்னா கொஞ்சம் வந்து பட்டர் தடவின்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த லாங் லாங்காக இப்படி ஒரு நம்ம முறுக்கு போடுற மாதிரி இப்படி லாங் லாங்காக இருக்கணும் ஸோ கட் பண்ணி விட்டுக்கலாம் நடுவில் இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறம்போது நீங்கள் அந்த மாவு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிறம்போதே பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் புளியறதுக்கு ஸோ இது வந்து நல்லா குக் ஆகணும் நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் மீடியமாக எடுக்கும் ஏன்னா இல்லைன்னா ரொம்ப வெளியில் வந்து டார்க்காகிடும் உள்ளே வேகாது ஸோ இது வந்து ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் சாப்பிடலாம் ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஒரு டெசர்ட்டாகவும் கொடுக்கலாம் ஸோ இதுக்கு காம்பினேஷன் வந்து எய்தர் வந்து சாக்லேட் சாஸோட சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா கேரமல் சாஸ் அதுவும் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ஒரு காஃபி சாப்பிடும்போதோ இல்லை அந்த ஈவினிங் வந்து ஒரு ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஸ்நாக் தேவையாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து இதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெளியில் கிறிஸ்பாக இருக்குது உள்ளார வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த டைமில் அப்படி எடுத்துடலாம் நம்ம நான் இன்னும் ஒரே ஒரு இது பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி போட்டு இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க அப்படி உங்களுக்கு வந்து இதில் பைப்பிங் பேக்கில் ஸோ ஏன்னா பைப்பிங் பேக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஆவி அடிக்கிறது நம்மளால் அது மேலே வச்சு பண்ண முடியல அது
ஸோ இது வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். முறுக்கு மாதிரி நல்ல கிறிஸ்பாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு சாஃப்ட்னஸ் தெரியறது. வயசானவாலும் இதை சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, விப்பிங் க்ரீம் வந்து மேலே வச்சுட்டு இது வந்து சால்டட் கேரமல், சால்டட் கேரமல் பாம் சுகரில் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் இதில் லிங்கில் கொடுக்குறேன். பட் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட்டு ஒரு 100 இதில் ஒரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப ஈஸி தான் இது வந்து, நீங்கள் ஜாம் மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த் கிட்டே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சால்டட் கேரமலும் சூப்பராக இருக்கு, ஆனால் ரொம்ப பயங்கர வெயிலாகவும் இருக்கு, ஜாலியாக இருக்கு. பசங்கள் வந்து வீட்டில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்கோ. கீப் வாட்சிங் பிரியாஸ் தலிகை, ஹாப்பி குக்கிங்.